சாதாரண இந்த எம்எல்ஏ பிஏவுக்கு இருக்கிற தைரியம் கூட விசுவாசிகளுக்கு இல்லை. எம்எல்ஏ கூட விட்டுருங்க, எம்எல்ஏ கூட ஒரு கூட போவான் தெரியுமா, சில எடுபிடிகள். அவனே போலீஸை தைரியம், அங்கே வாம்பான், விரல் நீட்டுவான், அங்கே போவான், போலீஸ் பயந்துட்டு யாருடைய அவர் எம்எல்ஏவா, எம்எல்ஏவுடைய பிஏ. அவருக்கு அவன் அதிகாரத்தை பயன்படுத்த தெரியுது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரியல. நம்மோடு இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னதென்று நமக்கு தெரியல. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள், அவங்க தான் விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் பிசாசை துரத்துகிற அதிகாரம். நம்முடைய அதிகாரம் நமக்கு தெரியாததுனால தான் பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிறான். நமக்கு தெரியணும் அந்த விசுவாசம். என் கூட இருக்கிறவர் பெரியவர். சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய ரவுடி, அவர் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் சூதாட்ட கிளப்பெல்லாம் வச்சுருந்தார். சூதாட்ட கிளப்பை வச்சு அது மாதிரி ரவுடி அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பெரிய ரவுடி. அவர் பேரை கேட்டால் எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள், அடாவடி பண்ணுற ஆள், ரவுடிகள் வச்சுருக்கிற ஆள். அவர் வீட்டில் இருக்க அவருடைய மனைவியை ஒரு வாலிப மகள், ஒரு டீனேஜ் கேர்ள் போய் இயேசுவை பற்றி அறிவிக்க போன போது அவருடைய மனைவிக்கு போய் வீட்டில் இயேசுவை பற்றி சொல்லி அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மகளை வீட்டில் போய் அந்த மனைவியோடு சேர்ந்து ஜபம் பண்ணுவாங்க. இது பக்கத்து வீட்டிலெல்லாம் தெரிஞ்சுதா. ஒரு நாள் அந்த ரவுடிகிட்ட, நீ என்ன ஊரெல்லாம் ரவுடி தானே பண்ணுற, எல்லாத்தையும் அடக்கிற, பயமுறுத்துகிற, உன் வீட்டில் போய் பாரு, உன் மனைவி முக்காடு போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்னாங்க. அவருக்கு பயங்கர கோபம், பயங்கர இந்து அவர். என் மனைவி மதம் மாறிட்டாளா? ஆமாம், உன் வீட்டில் போய் பாரு, யா நீ இல்லாத டைமில் இங்கே என்ன நடக்கு. நீ ஒரு நாள் காலையில் போனால் ராத்திரி தான் வருவார். திடீர்னு ஒரு நாள் உள்ளே வந்தா அவருடைய மனைவி அந்த சின்ன பிள்ளையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்தது கோபம், மனைவியை திட்டுறாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏசு நீ இந்த சின்ன பிள்ளைய பார்த்து, நீ பொம்பளை பிள்ளையாக போயிட்டால நான் அடித்து உன் தலையெல்லாம் உடைச்சிருவேன். நான் இந்த பகுதியில் எல்லோரும் எனக்கு பயப்படுறாங்க. ஒரு பயம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்து என் மனைவியை நீ மாற்றிட்டியா, நான் எப்படிங்க மாற்ற முடியும், ஏசு மாற்றிட்டாருங்க அப்படின்னு தைரியமாக அந்த பிள்ளை பதில் சொல்லுது. இவர் சொல்கிறார், எனக்கு ஒருத்த பயமே இல்லையா, என்ன தெரியாது, உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியும், எல்லோரும் உங்களுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியும், அப்போது உனக்கு பயம் இல்லை, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டேன். பயப்படணுமா, ஏன் பயப்பட மாட்டியா, உங்களை விட பெரிய ஆளை நான் கூட வச்சுருக்கிறேன், நான் தனிமையாக ஒன்றும் வரல, நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அவர் யோசித்தாரா, அப்போது நம்மளை விட பெரிய ஆளை கூட வச்சுருக்கன்றா யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு கதவை திறந்து வெளியெல்லாம் பார்க்குறாராம், யாராவது இருக்கிறாங்களா துணைக்கு. அவர் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, எனக்குள்ளே இருக்கிறார் அவர். அவர் இயேசு. உங்களை விட பெரியவர், உங்களை விட பெரிய ரவுடியெல்லாம் சந்தித்தவர் அவர். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அப்படியே ஆச்சு, அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாராம். இந்த சின்ன பிள்ளைக்குள்ள எப்படி இவ்வளோ தைரியம், ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டது. ஏதோ இருக்குது இதில், இந்த சின்ன பிள்ளைக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய தைரியம், ஊரே என்னை பார்த்து நடுங்குது, இந்த பிள்ளை ஏன் என்ன போட்டு பயப்பட மாட்டேங்குது. அதன் பிறகு அவர் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஊழியக்காரர் ஆயிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் தான் என்ன சொன்னார், இந்த அனுபவத்தை பிரதர், அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இந்த தைரியம் தான் என்னை அசைத்து விட்டார். ஆனால் விசுவாசம் என்ன சொல்கிறேன், பயந்து பயந்து ஓடுறோம். தைரியம் எங்கே போச்சு? உங்கள் கூட இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. பெரியவர் எனக்குள்ளே, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். சாத்தானே நான் பயப்பட மாட்டேன். பிசாசை எனக்கு விரோதமாக எத்தனை பேர் என்னை எழுப்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைனா
பாஸ்டர்மார் கேளுங்க, விசுவா பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு 1000 பிரச்சனை வரும், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 10,000 பிரச்சனை வரும். எவ்வளோ நெருக்கம், எல்லா பக்கத்துலேயும் நெருக்கம், பயப்படுத்துகிற காரியம், நெருக்கத்தை உண்டாக்குற காரியம், தடை பண்ண எவ்வளோ வரும், பயத்தில் முடைக்கலான்னு நினைப்பாங்க. அப்போ ஜெபிக்க முடியாதபடி பயம், சோர்வு, கலக்கம், அதில் முடக்கணும்னு சாத்தான் நினைப்பாங்க. அந்த சமயத்தில் நான் சொல்லுவேன், சாத்தானே எனக்கு விரோதமாக எத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் நான் சோர்ந்து போய் போர்வைச்சு மூடிக்கிட்டு படுத்து கிடக்கிறவன் அல்ல, நான் உன்னை எதிர்த்துன்னு இருப்பேன். நீ என்னை முடக்க முடியாது, என் ஜபத்தை தடுக்க முடியாது. என் ஜபத்தை தடுக்க தான் நீ முயற்சி பண்ணுகிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் முன்னில் அதிகமாக ஜபம் பண்ணுவேன். பிசாச பார்த்து அப்படி சொல்லணும், சோர்ந்து போயிட்டேன், ஜபம் பண்ண முடியல. வேர் இஸ் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசம் எங்க? உங்கள் கூட இருக்கிற இயேசு எங்க? நீங்கள் தைரியமாக சொல்லணும், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஜபத்தை மட்டும் நிறுத்த மாட்டேன், ஊழிய செய்வதை நிறுத்த மாட்டேன், சுவிசேஷ அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன். சாத்தானே உன்னை காட்டில என்னோட இருக்கிற இயேசு பெரியவர் அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி பிரச்சனை, போராட்டம், சோர்ந்து போயிட்டு இந்த வார்த்தை விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக நிற்க. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.